கொஞ்ச நேரம் அதை நினைச்சு பாரு. ஒரு மனுஷன் அவன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரான், சோதனையிலிருந்து மீண்டு வரான், பாவத்திலிருந்து மீண்டு வரான். குடிகாரனா இருந்தான், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டான், ஏன்னா அதுல இருந்து மீண்டுட்டான். அவன் கடங்காரனா இருந்தான், இன்னைக்கு அவன் கடன் கொடுக்கறவனா மாறிட்டான், ஏன்னா அவன் அதுல இருந்து மீண்டு வந்துட்டான். வியாதிப்பட்டான், சாகுற மாதிரி இருந்தான், இப்ப நல்லா இருக்கிறான், ஏன்னா அதுல இருந்து மீண்டு வந்துட்டான். இப்போ சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சக்தி தேவன் அவனுக்கு வைத்திருக்கிறாருன்னா, இயேசு சொன்னபடியே அவரும் அந்த மரணத்திலிருந்து மீண்டு வந்தார், உயிர்த்தெழுந்தார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாடுபடவும் கொல்லப்படவும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும் என்றத சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அன்னைக்கு இருந்த சீஷர்கள் சரியா புரிஞ்சுக்கல, செத்துட்டாரேன்னு துக்கத்திலே இருந்தாங்க. தூதன் சொன்னதான், அவர் ஏன் இன்னும் கல்லறையில தேடினு கிடக்குறீங்க, அவர் இங்க இல்ல, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், கலிலேயாவுக்கு போயிருக்கிறார், போங்கன்ற. அப்பதான் அவங்களுக்கு புரியுது, ஓ அவர் உயிரோடு இருக்கும் போது சொன்னாரே அப்படின்ற யோசனை அவங்களுக்கு அப்பதான் வருது பாரு. அது போல நீங்களும் இன்னைக்கு இயேசு செத்தார் என்ற அதே எண்ணத்துல இருக்காது, அவர் உயிரோடு இருக்கிறார், எனக்குள்ளே வாழ்கிறார், என் அறையில இருக்கிறார், என் வீடுகளில் இருக்கிறார், என் கூட வர்றாரு போறாரு, அவர் என் கூடவே இருக்கிறார், இம்மானுவேலனா இருக்கிறாரு, அவர் செத்தவராகவே இல்ல உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்பெல்லாம் நீ நினைக்கிறியோ அப்பெல்லாம் கண்டிப்பா அவர் உன் கூட தான் இருக்கிறார் என்றதை நீ புரிஞ்சுக்கோ. இயேசு உயிரோடு இருக்கிறார், அதுக்கு நானும் ஒரு சாட்சி, நீங்களும் ஒரு சாட்சி. மரணத்தை அவர் ஜெயித்தார்னா நீயும் நானும் ஜெயிக்க போறேன்னு தான் அர்த்தம். இயேசுவை ஃபாலோ பண்ணுகிற நம்ம, இயேசுவை பின்பற்றுகிற நமக்கும் அந்த நித்திய ஜீவன் உண்டு. நாமும் மறிக்க போது மறித்த பிறகு உயிரோடு எந்திரிப்போன்றது தான் இதனுடைய சாராம்சம். அந்த ஜெயிலிருந்து ஒருத்தன் தப்பிச்சானே, அப்பா அந்த நாட்டு அமைச்சர் நினைச்சாராம், ஒருத்தன் தப்பிச்சானா பின்னாடி எல்லாரும் தப்பிப்பாங்கடா. அது போல இயேசு எழுந்தார்னா அவரை விசுவாசிகள் எல்லாரும் எழுந்திருப்பாங்க. இதான் விஷயம், நம்பு. உயிர்த்தெழுதல் அதுதான், உயிர்த்தெழுதல் அதுதான். இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் சொன்னபடி எழுந்தார். அவர் உங்களுக்கும் அவரை நம்புற அனைவருக்கும், அவரை விசுவாசிக்கிற அனைவருக்கும் இந்த உயிர்த்தெழுதலை வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரும், நீங்களும் நானும் உயிரோடு அவரோடு இருப்போம். அல்லேலூயா. நித்திய வாழ்வு நமக்கு உண்டாயிருக்கும், நித்திய ஜீவன் நமக்கு உண்டாயிருக்கும், யுக யுகமான வாழ்க்கை. ஆதாமுக்குள்ள எல்லாரும் பாவம் செய்து மறிச்சாங்க, ஆனா இயேசுக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அந்த வரிசையில நீங்களும் நானும் நிக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை அவருடைய வருகை தாமதமாச்சுன்னா அவர் கூடவே எடுத்துக்கொள்ளப்படுவோம். தேவன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பரிகாரத்தை உங்களுக்காக எனக்காக செய்தார். இயேசு ஏன் வந்தார்ன்றதுக்கு இதுதான் அர்த்தமே பாரு, அர்த்தமே இதுதான். இயேசு ஏன் மனுஷனா பிறக்கணும், அவர் வளரணும், பாவத்துக்காக மரிக்கணும், மூணாவது நாள் எழுந்திருக்கணும்னாக, உன்னை மீட்பதற்காக. உன் பாவத்திலிருந்து ஆதாமுக்குள்ள எல்லோரும் மரிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அல்லேலூயா. அதனால்தான் சொல்ற, மரணமே இனிமேல் உன் கூர் எங்க, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்க, ஜெயிச்சுட்டார் இயேசு. அல்லேலூயா. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார் இந்த ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஆமென். சாவுக்கு அதிபதி சாத்தானே இயேசு சாவால் வென்று விட்டார். மரண பயத்தினால் வாழும் மனிதரை விடுவித்து மீட்டுக் கொண்டார். பயமில்லையே, மரண பயமில்லையே, பயமெடுத்தார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார். பயமில்லை.